ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு லாட்டோ சி. ஸோ இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த அன்பாக்சிங் வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து டிஜிட்டல் வெயிட் மிஷின் மெடிடிவ் அப்படிங்கிற பிராண்டு நான் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் அரௌண்ட் 1500 அப்படின்னு சொல்லிட்டு. இது ஏன் வாங்கினேன், நமக்கு இது கண்டிப்பாக வேணுமா அப்படிங்கிறலாம் கொஞ்சம் நான் யோசிச்சேன். நான் கூகுள் பண்ணேன், என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்ககிட்ட நான் செக் பண்ணேன். நம்ம டிவி யூஸ் பண்ணுறோம், இந்த மாதிரி நிறையா ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக வந்து நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நம்ம ஏன் ஹெல்த்துக்காக பண்ணக்கூடாது? லேட்டாக தான் பண்ணியிருக்கேன், பட் நான் எடுத்த டிசிஷன் கரெக்ட்னு நினைக்கிறேன். சப்போஸ் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்க, வேணும்னா ஓகே. ஸோ இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பிராண்ட் ஏன் வாங்கினேன் அப்படின்னா வந்து இதில் நிறையா ஃபீச்சர்ஸ் போட்டிருந்தாங்க, அரவுண்டு 10 to 12 ஃபீச்சர்ஸ். என்ன அப்படின்னா வந்து ஜஸ்ட் நம்ம வெயிட் மட்டும் பார்க்குறது மட்டும் இல்லாமல் பாடி ஃபேட் ரேட்டு, பாடி வாட்டர் லெவலு, மாஸ், பாடி மாஸு, போன் மாஸு, மசில் மாஸு, அப்புறம் பாடி ஏஜ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால தான் வாங்கினேன். அன்பாக்சிங் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணால் உள்ள ஒரு மேனுவல் அண்ட் டிஜிட்டல் ஸ்கேல் இருக்குது. மேனுவல் ஆல்ரெடி நான் எப்போதுமே சொன்ன மாதிரி கொஞ்சம் நான் டீட்டெயிலாக என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் செக் பண்ணி பார்ப்பேன். செக் பண்ணி பார்த்ததில் டிஃப்ரெண்ட் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னா டிஜிட்டல் ஸ்கேல் அப்படின்றதுனால கொஞ்சம் தின்னாகவும் இருந்தது. அந்த பர்பஸ்னால் வந்து எங்கெங்கே யூஸ் பண்ணணும், எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா கொடுத்துருந்தாங்க. ஓகே, ஸோ ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது, அரவுண்ட் 180 kg இருக்க வரைக்கும் நம்ம வந்து வெயிட் செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது வந்து ரீசார்ஜபிள் கிடையாது, ஜஸ்ட் ஒரு பேட்ரி, 4 batteries, AA பேட்ரிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இந்த 4 ஸ்டீலில் இருக்குது பார்த்தீங்களா, இதில் எல்லாமே வந்து சென்சார்ஸ். இந்த 4 இதில் நம்ம கால் வச்சோம் அப்படின்னா வந்து சென்சார்ஸ் பண்ணி சென்சார் வந்து நம்மளோட வெயிட் ப்ளஸ் அதர் டீட்டெயில்ஸ், நான் சொன்ன மாதிரி பாடி மாஸ், போன் மாஸ் எல்லாமே வந்து நமக்கு வந்து சொல்லுது. ஓகே, ஸோ இங்கே இதான் வந்து போட்டிருக்காங்க என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ப்ளஸ் இதில் வந்து நம்ம மொபைல் ஆண்ட்ராய்டு அண்ட் iOSல இதுக்கு ஒரு ஆப் ஒன்று இருக்குது. ஸோ அதை நம்ம இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம அதோட சிங்க் பண்ணிக்கலாம் டேட்டாவை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப தின்னாக தான் இருந்தது, கிளாஸ் ஃபுல்லாகவே வந்து. ஓகே, ஸோ இதில் இப்போது டூஸ் அண்ட் டோன்ஸ் அப்படின்னு நான் மேஜராக சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா வந்து ஷாக்ஸ் போட்டுட்டோ இல்லை ஷூ போட்டுட்டோ வந்து நம்ம வந்து இது மேலே ஏறி நின்று வெயிட் செக் பண்ணக்கூடாது, அது ஒன்று முக்கியமாக நான் பார்த்தது. அப்புறம் அபவ் 180 kg மேலே இருந்தால் நம்ம இதை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது, ப்ரெக்னென்ட் உமன் கண்டிப்பாக யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு அவங்களே போட்டிருக்காங்க. ப்ளஸ் அபவ், அதாவது பிலோ 6 இருக்காங்க அப்படின்னா வந்து அவங்களோட வெயிட்டு மட்டும்தான் வந்து இதில் செக் பண்ண முடியும். அப்புறம் 10 below above 6 to 10 அப்படி இருந்தாங்க அப்படின்னா ஜஸ்ட்டு வெயிட் அண்ட் பிஎம்ஐ மட்டும்தான் செக் பண்ண முடியும். ஸோ அபவ் 10 இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் வந்து நான் சொன்ன அந்த ஆல் ஃபீச்சர்ஸ் வந்து இந்த ஸ்கேல் வந்து டீட்டெயில்ஸ் வந்து ஷோ பண்ணுது. ஸோ இதான் வந்து இது. இதில் இன்னொரு ஃபீச்சர் என்னென்னா வந்து வெயிட் யூனிட் வந்து நம்ம வந்து லிப்ரா அண்ட் கிலோகிராம் ரெண்டுலேயுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஹைட்டுமே வந்து சென்டிமீட்டர் அண்ட் இன்ச்சஸ் அதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ அந்த யூனிட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கு பட்டன் வந்து பின்னாடி கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதே ப்ராடக்ட்டு ஃபஸ்ட் டைம் ஆர்டர் பண்ணியிருந்தப்போ அமேசானில் வந்து வந்தது எனக்கு வந்து கொஞ்சம் டேமேஜாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அதே வந்து நான் ரீப்ளேஸ் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ப்ராடக்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க, தேங்க்ஸ் ஃபார் தட். பட் கொஞ்சம் வந்து அவங்க ஷிப்பர் வந்து இந்த பேக்கேஜஸில் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணணும், நல்லாவே இல்லை ஷிப்பிங் கவரிங் கவர்லாம். ஸோ அந்த பேக்கேஜஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். நல்ல ரிவ்யூவுமே கொடுத்துருந்தாங்க கூகுளில் பார்த்துருந்தேன், ப்ளஸ் யூடியூப்லேயும் நல்ல இன்ஃபர்மேஷன் இருந்தது இதை பற்றி, அமேசான்லேயும் வந்து நல்ல ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க. இன்னொரு நல்ல ஃபீச்சர் என்ன அப்படின்னா வந்து கூகுள் ஃபிட்டு, ஃபிட்பிட்டு, சாம்சங் ஹெல்த், இந்த மாதிரி வந்து ஏதாவது வந்து ஸ்மார்ட் டிவைசஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம் நம்ம ஹெல்த் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் வந்து ட்ராக் பண்ணுறதுக்கு அப்படின்னா வந்து அந்த ஆப்ஸோட வந்து இந்த டேட்டா எல்லாமே வந்து சிங்க் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஃபீச்சர். பட் நான் அமேஸ் ஃபிட்டு தான் யூஸ் பண்ணுறேன், பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வாங்கிட்டேன். நான் நல்லாயிருக்கு, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாங்க, நல்லாயிருக்கும். நான் இப்போ ஒரு வாங்கினதுக்கப்புறம் ஒரு 2 weeks வந்து நான் என்னோடய டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். Thanks for watching. Lot to see. Bye.